ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி செம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கேஷ்யூ சிக்கன் வறுவல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிடும். இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறது. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு பேன் கடாயில் 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பில, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேரினேட் பண்ணி 1/2 ஹவர் விட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ அதே ஃப்ரையிங் பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை இதை 1 பை 1 ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் 1/2 ஹவர் மேரினேட் பண்ணிங்கன்னா நல்ல ஜூசினஸ் சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ மூடி போட்டு வேக விடலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. சிக்கன்லேருந்து வர நல்லாவே தண்ணி வெளிவரும். இது வந்து நம்ம சுக்கா கன்சிஸ்டன்சியில் தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ 1 கை அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். அகைன் மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள் நம்ம அதை ஊற்றின தண்ணியெல்லாம் சூப்பராக வற்றி நல்லா ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த கருவேப்பிலை கேஷ்யூ நட் ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி 2 பக்கமுமே ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு டோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சர்வ் பண்ணிக்கலாம். செம சூப்பராக தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/2 எலுமிச்சம்பழத்தை இதோட பிழிஞ்சு விட்டுறலாம். டீப் ஃப்ரைலாம் பண்ணாமையே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு கூட சைடிஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் 1 சிக்கன் சுக்கா, கேஷ்யூ நட் சிக்கன் சுக்கா. தென் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.